வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புத்திரபாக்கியம், அதாவது கார்த்திகை தீபத்து திருநாள் அன்னைக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் நான் சொல்லும்படி ஒரு பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் அனுகூலம் கிடைச்சிடும். அதை பற்றின முழு விவரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காக்கா குருவிக்காவது நம்ம தினம் சாதம் வைங்க, அல்லது கொஞ்சம் ஒன்று சர்க்கரை எடுத்து எறும்புக்காவது போட்டு விடுங்க. ஏதாவது தினமும் ஒரு உதவி நம்ம யாருக்காவது செய்துக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு எறும்புக்காவது சாப்பாடு போட்டுடணும். இவ்வளோ தான் விஷயம். ஒரு மனிதாபிமானம், நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி வேணும் இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புத்திரபாக்கியம், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பல நாளாக நான் வந்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கிறேன், அப்புறம் பல இடங்களில் பார்த்தேன், ஆனாலும் இல்லை, ஆனால் எல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் புத்திரபாக்கியத்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் தாராளமாக நான் சொல்லக்கூடிய கார்த்திகை தீபத்து அன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. பொதுவாக வந்து புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது உடல் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் இறைவனுடைய அனுக்கிரகம் சம்பந்தமான விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துடுறதில்லை. வேணாங்கிறவங்களுக்கு ஒரு பிறந்துக்கிட்டே இருக்கும், வேணுங்கிறவங்களுக்கு ஒன்று கூட இருக்காது. சில பேருக்கு கரு நிற்கும், ஆனால் வந்து கலைஞ்சி போகும். எவ்வளவோ மருத்துவமும் பார்த்தாச்சு, ஆன்மீகமும் பார்த்தாச்சு, அப்படின்னாலும் அந்த புத்திரபாக்கியம் மட்டும் முழுக்க முழுக்க இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா இதுக்கு பல புராண கதைகளும் சரி, அல்லது வழக்கத்தில் உள்ள விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். நம்ம அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணலாம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு மரியாதை, அந்த தாய் தகப்பனுக்கு மரியாதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்னு, இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு குழந்தை, நல்ல ஒரு அது ஆணோ பெண்ணோ, நல்ல குழந்தை, அறிவுள்ள குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, நல்ல எப்படி சொல்லக்கூடியது, ஒரு ராஜாவாட்டம் வளரக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கணும்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணணும்னா, பொதுவாக பகலில், நான் சொல்கிறது பகலில் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆலயத்தில் கும்பிட்டுவாங்க. குறிப்பாக கார்த்திகை தீபன்றதுனால முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கோ சிவாலயங்களுக்கோ போய் சாமி கொண்டு வந்துடுங்க. சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றிடுங்க, எல்லா இடத்துலையும் விளக்கேற்றிடுங்க. அதெல்லாம் முடித்து நம்ம சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியனாக தான் இருக்கணும் எல்லாருமே, நம்ம வெஜிடேரியனாக இருந்துட்டு சாப்பிட்றதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 to 10 மேலே உங்களுடைய படுக்கை அறையில், படுக்கை அறையெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பெட்ஷீட்டு, நல்ல தலகாணி அல்லது பழசாக இருந்தால் அதெல்லாம் மாற்றிக்கணும். அந்த ஒரு அட்மாஸ்பியரை மாற்றிடுங்க. நீங்கள் அந்த சூழலை நீங்கள் மாற்றி வச்சுடணும். நல்ல ஒரு வாசன திரவியம் அந்த இடத்துல இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரே சென்ட்டோ இல்லை அர்த்தர் சென்ட்டோ எடுக்கணும். அந்த ரூமில் ஒரு ஊதுபத்தி இது மாதிரிலாம் தயார் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு விளக்கு, குத்து விளக்கு எடுத்துக்கணும், வேறு விளக்கு கிடையாது. குத்து விளக்கை ஏற்று நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி 5 திரியும் போட்டுங்க. திரிய போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு அந்த குத்து விளக்கு நிற்க வச்சுருங்க. அது எங்கே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கட்டில் தான் உங்களுடைய படுக்கை கட்டில் அப்படின்னா கட்டிலை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா ஒரு டேபிள் மேலே இதை வச்சுக்கோங்க, திரையில் வைக்காதீங்க. டேபிளுக்கு மேலே திரை மாதிரினா திரையோட திரையை வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பாய் போட்டு தான் நம்ம படுக்கிறோம் வழக்கமாக, அப்படின்னா நீங்கள் திரையிலேயே வச்சுக்கலாம் இதை. ஆனால் ஒரு தட்டு போட்டு அரிசி வச்சு அந்த குத்து விளக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு மனநிறைவோடு கணவன் மனைவி ஒன்றிணைந்தால் நான் சொல்லக்கூடியது, அந்த விளக்கை ஏற்றி அந்த ஒளியில், அந்த விளக்கு ஒளி இருக்கு இல்லையா, மற்ற கரண்ட்டு இதெல்லாம் நிறுத்திடணும், அந்த விளக்குடைய ஒளியில் நீங்கள் கணவன் மனைவி ஒன்றிணைந்தால் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இறைவனுடைய பேரருளாக நமக்கு புத்திரபாக்கியம் கிட்டும். இது வந்து அந்த காலத்திலே இருந்த ஒன்று தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை. சரி, இல்லை என்கிட்ட குத்து விளக்கு இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றிக்கலாம். அடுத்தது ஃபேன் போட்டால் இது அணையுமேனா, அது அணையாத அளவுக்கு, அது அலையாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணாடி எல்லாம் இந்த இது மாதிரிலாம் செட் பண்ணி நீங்கள் தான் அதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது உங்களுடைய சௌகரியம் தான், அது எப்படி இருந்தால் அணையாமல் இருக்குமோ. ஆனால் அந்த ஒளி வந்து வெளியில் வரணும், அந்த ஒளியை வந்து நீங்கள் மடக்கிடக்கூடாது, அது வெளியில் வரணும். ஆனால் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றக்கூடாது, குத்து விளக்கு இருக்கணும். இல்லைன்னா அகல் விளக்கு, இல்லைன்னா நடுப்புற எரியற மாதிரி குபேர விளக்கு, இந்த மாதிரி விளக்கை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒன்றிணைந்து இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கை வந்து தானாக அணைய விடாமல் நீங்களே குளிர வச்சுக்கலாம். ஏன்னா திரி நூல் திரியாக இருந்தால் எரிஞ்சிக்கினே போயிடும். பஞ்சு திரினா எண்ணெய் காலியானதோ அதுவே அணைஞ்சிடும், அப்போ பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இப்படி இருந்துட்டு அதை போய் தொடலாமான்னா தாராளமாக தொடலாம். புத்திரபாக்கியத்துக்காக கணவன் மனைவி ஒன்றிணையும் காலம் வந்து தீட்டு கிடையாது, இவ்வளோதான் விஷயம். அதுக்காக காலைல எழுந்திரிச்சு நம்ம நேராக சாமி ரூமுக்கு அப்படிலாம் போகிறது அது தவறாது. ஆனால் ரொம்ப தீட்டுகள் ஆகாது புத்திரபாக்கியத்துக்காக இருக்கிறது.
அந்த ஒரு 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விளக்கேற்றி இருந்துக்கணும். ஆனால் மனநிறைவு இருக்கணும். சண்டையை போட்டுக்கிட்டு போனது வந்தது பிரச்சனையெல்லாம் கிளப்பிக்கிட்டு அப்படி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மனநிறைவோடு கணவன் மனைவி ஒற்றுமையாக மனநிறைவோடு அந்த இடத்துல இருக்கணும். அந்த ரூமோடைய மாற்றங்கள்லாம் இருக்கணும். விளக்கு ஒளியில் தாராளமாக கணவன் மனைவி ஒன்றிணையலாம். இதை பற்றி நான் ஏற்கனவே 3-4 வீடியோ போட்டுவிட்டேன். வேறு மாதிரி போட்டிருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்லலை. இது கார்த்திகை தீபத்துக்கு செய்யும்போது பலன் அதிகம். அது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு 3 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி மாற்றிக்கிங்க. விளக்கு வச்சு பண்ணுறது இந்த ஒரு 3 நாள் மட்டும் செய்யுங்க. உலகத்தில் இந்த கார்த்திகை தீப ஒளி உலகம் பூரா பரவுது. அந்த கார்த்திகை தீபம், அந்த தீப ஒளி உங்கள் வீட்லேயும் ஒரு கருவாக வரும். இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. செய்யும்போது முருகப்பெருமானே உங்கள் வயிற்றில் பிறப்பார். அது ஆணோ பெண்ணோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு புத்திரபாக்கியத்துக்கான அனுகூலம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இது ஒன்றும் செலவு கிடையாதே, ஐயோ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு செய்யணுமா, நடக்குமோ நடக்காதோன்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்க போகிறோம். இவ்வளோதான். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள், அதை தவற விடாதீங்க. நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.